மட்டன் ரோஸ் செய்ய தேவையான பொருட்கள். மட்டன் அரை கிலோ, வெங்காயம் நறுக்கியது ஒன்று, தக்காளி ஒன்று, இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய் தூள் ஒன்றரை தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் இரண்டு மேசை கரண்டி, பட்டை தேவையான அளவு, கிராம்பு தேவையான அளவு, மட்டன் மசாலா ஒரு தேக்கரண்டி, பச்சை மிளகாய் மூன்று, மிளகுத்தூள் ஒரு தேக்கரண்டி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வச்சிரலாம். மட்டன் எவ்வளவு? மட்டன் இது ஒரு அரை கிலோ மட்டன் இருக்கும் இல்லையா, நாலு பேருக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் மட்டன் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன? கொஞ்சம் ஆனியன். ஸோ பெரிய வெங்காயம் அளவுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு. எனக்கு தெரிஞ்சு அப்போ ஃபுல்லாக இவர் தான் சமைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஐயோ மக்கள் அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது, ஆனால் அதுதான் உண்மை. இஞ்சி பூண்டு விழுது எவ்வளவு போடணும்? இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, சமைக்கிறத விட சமைக்கிறதுக்கு பக்கத்துல உட்காருவாங்கல்ல, அதுதான் மெயின் கொடுமை. அவங்க கேக்குற பொருள் எல்லாம் இப்படி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு ஒரே இடத்துல நின்னு இப்படியே நின்னு பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோமா, உப்பா, பிரதர் நீங்க சொல்லுங்க, நட்சத்திரா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அதான் அவங்க கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ப்ளஸ் யார்கிட்ட அவ்வளோவா கோவப்பட மாட்டாங்க, கோவம் இருந்தாலும் உடனே வந்து சால்வ் ஆகிடும் அந்த மாதிரி. நீங்கள் ரெண்டு பேருமே கோவப்பட மாட்டீங்களா? அவரு கோவப்படுவாங்க பயங்கரமா. ஆ கோவப்பட்டு அவ்வளோதான், பக்கத்தில் யாராச்சும் முன்னாடி போய் நின்றீங்க என்னங்க பண்ணுவார் இப்போ? ரெண்டு லவ் பண்ணுற டைமில் பயங்கரமாக கோவப்படுவாங்க, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. சரி, லவ் பண்ணும்போது வந்து எந்த விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரும்? நான் பொய் சொன்னால் கோவம் வரும். நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களே, நீங்கள் வந்துட்டு அவ்வளோ உண்மை நேர்மை அந்த மாதிரி இருப்பீங்களே, எப்படி கரெக்ட் தானே? இல்லை அப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்ல, அப்போ கண்டிப்பாக சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம். இப்போ வீட்டில் ஒன்றா இருக்கிறதுனால சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அந்த மாதிரி அப்போ கன்ஃபார்மாக மாட்டிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தானே இதில் வந்துட்டு, அதான் லவ் ஸ்கூலில் சாதாரணம். ஓகே, ஸோ இப்போ மட்டன் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா? மட்டன் சிறப்பாக வெந்து விட்டது. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேற லெவல்ல சமைக்கிறாரு அவரு. என்னது எண்ணெயில பட்டை போடுறதோ? ஆமா பிள்ளை. இது வெங்காயம் இப்ப எவ்வளவு போடுறோம்? வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம். அப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் போட்டா, இப்ப வதக்கிறதுக்கு ஒரு வெங்காயம். இப்போ அடுத்தது மசாலா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என்னது இது? மட்டன் மசாலா. மட்டன் மசாலா மஞ்சள் தூள் போடலாம் கொஞ்சோண்டு. ஓகே, மஞ்சள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு? நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், காரத்தூள் 1/2 ஸ்பூனா இல்லைனா 1 ஸ்பூனா? 1/2 ஸ்பூன் போடுறோம், ஆல்ரெடி அதில் போட்டிருக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணா. நெக்ஸ்ட்டு மசாலாலாம் போட்டுட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை போடுறோம். இப்போ மட்டன் இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் எடுத்து அதில் ஆட் பண்ணுறோம். வாவ், எதுக்கு வாவ்? அதுல அந்த ஸ்மெல் செம்மையா இருக்கு. உங்களுக்கு வரலையா ஸ்மெல்? கொரோனா வந்துச்சா? இல்ல. இப்போ இது நல்லா வெந்து ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் போட்டு எடுத்துற வேண்டும். அவள் தான் இறக்கிடணும். அவள் தானா? ஏய் நிஜமா அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள்ங்க மட்டன், இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சிம்பிளா பண்றது நைஸ் ஆக்சுவலி. சரி, இப்போ என்ன இது எவ்வளோ நேரம் சூடு ஆகிட்டே இருக்கணும்? அதாவது மாடு வந்து பால் கறக்கல்னா, மாடு வந்து நம்ம பாட்டு பாடி பால் கறக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாட்டு பாடக்கூடாது. 2 நிமிஷம் விட்டா அதுவே வெந்துடும். இல்லை நீங்கள் பாருங்க ப்ளீஸ், அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆகும். வாங்க. பக்குவம் சோராக்கி பட்டினிய நீ போக்கி பெத்தவள கண் முன்ன கொண்டு வந்த நேத்து என்னாச்சு அந்த பாசம் எதிலேயும் இல்ல வேஷம் வேற என்ன செஞ்ச மோசம் மோசம். உண்மையா நீங்க சிங்கரா? இல்ல சும்மா ஏன் இந்த பில்டப்லாம்?
எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் டெடிகேட் பண்ண பாட்டு அதுதான். அப்படியா? அப்போ இவருக்கு வந்து நான் வந்து பயங்கரமா இந்த லவ் பண்ணும்போது நம்ம இந்த இதெல்லாம் அனுப்புவேல்ல, இந்த சாங்ஸ் எல்லாம் அனுப்புவேல்ல, லவ் சாங்ஸ் நான் எல்லாம் கண்ட மாரி அமைச்சிட்டே இருப்பேன். இவரு எனக்கு அனுப்பவே மாட்டாங்க, நான் கேட்பேன். நான் கேட்கும்போது ஒரு வாட்டி அவரை சொல்றாங்க, இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நிஜமா எனக்கு தெரியாது, சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஸோ மட்டன் ரோஸ்ட் வந்துட்டு வேற லெவலில் நாங்கள் வந்துட்டு சமைச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சூப்பர் சமையல் செட்டுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு டிஷ்ஷை நீங்கள் வந்துட்டு சமைச்சு கொடுத்து அவ்வளோ அழகாக வந்துட்டு எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நான் கொஞ்ச நாளாக வந்து இந்த மசாலாஸ் எல்லாம் கம்மியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சாப்பிட்றேன். ஸோ இவர் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கும் போதுமே, இல்லை இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு நீ வந்து ஹெல்த்தி இது இருக்கணும், ஸோ வந்து நிறைய காரம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.